விபத்தில் பலியான யாஷிகாவின் தோழியார் முழு விவரங்கள். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான யாஷிகா ஆனந்த் தனது தோழி மற்றும் ஆண் நண்பர்களுடன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் யாஷிகாவின் தோழி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யாஷிகா தனது தோழியை நீண்ட நாள் கழித்து சந்தித்ததை அடுத்து அவருக்கு பார்ச்சி கொடுப்பதற்காக மகாபலிபுரம் சென்றதாகவும் பார்ச்சி முடித்துவிட்டு காரில் திரும்பும் வழியில் இந்த விபத்து நடந்ததாகவும் தெரிகிறது. இந்த விபத்தில் யாஷிகாவின் தோழி பவானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யாஷிகாவும் அவரது ஆண் நண்பர்களும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் உயிரிழந்த யாஷிகாவின் தோழி பவானி குறித்து ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. 28 வயதாகும் யாஷிகாவின் தோழி வள்ளிச்செட்டி பவானி ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். ஒரு வாரத்திற்கு முன்தான் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தான் சென்னை வந்து நண்பர்களை சந்தித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பின் தோழி பவானியை சந்தித்த யாஷிகா மாமல்லபுரத்தில் பார்ட்டி வைக்க முடிவு செய்ததாகவும் மாமல்லபுர பார்ட்டியை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் வழியில்தான் மகாபலிபுரம் அருகே விபத்து நடந்துள்ளது என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் யாஷிகா மிக வேகமாக கார் ஓட்டியது போலவும் அதை பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் வீடியோ எடுத்த மாதிரி வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. விபத்து நடப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்த வீடியோவை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காரில் சென்ற யாஷிகா உட்பட யாருமே சீட் பெல்ட் அணியவில்லை என்பதால் தான் உயிரிழப்பு மற்றும் படுகாயம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து வள்ளிச்செட்டி பவானியின் தந்தை கூறிய போது, நாங்கள் தற்போது மகளை இழந்து உள்ளதால் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளோம். அடுத்து என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் தங்களது மகள் மறைவால் இரங்கல் தெரிவித்து பலர் ஃபோன் செய்வது சற்று ஆறுதலாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.